வணக்கம் நண்பர்களே, நம்ம போன தடவை ஒரு இசை பார்த்தோம், உயிர்மை எடுத்துக்கல. ஆனா இப்ப நம்ம ஒரு இசை பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரியே ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து வர்றதுதான் ஒரு உயிர்மை எழுத்து. இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இது வந்து ஒரு மெய் எழுத்து. அதுக்கப்புறம் இது ஆ, இது வந்து ஒரு உயிரெழுத்து. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன உயிர்மை எழுத்துக்கள் வந்திருக்கு நண்பர்கள்? ஆமா, நம்மளுக்கு கா உயிர்மை எழுத்து வந்திருக்கு. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? எங், இது வந்து ஒரு மெய் எழுத்து. ஆ, இது வந்து ஒரு உயிரெழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து வருது என்ன வருது, என்ன உயிர்மை எழுத்துக்கு நண்பர்களே? ஆமா, இது வந்து இப்ப நம்ம வந்து எல்லா மெய்யெழுத்தும் ஆ கூட சேர்ந்துச்சுன்னா என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் வருதுன்னு பார்க்கலாமா? கா, அடுத்தது நா, சா, இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள். இப்ப நம்ம ஒண்ணா பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம முதல் உயிர்மை எழுத்து பார்க்கலாம். கா, இக் கூட்டல் ஆ, கா, காகம். நான் நேற்று நிறைய காகங்கள் பார்த்தேன். இங்கு கூட்டல் ஆ, எனக்கு வார்த்தையே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லுங்க. அடுத்தது கூட்டல் ஆ, சாக்கு என்ன சொன்னா? சாதம். நான் மதிய உணவுக்கு நான் தயிர் சாதம் சாப்பிடுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. போன ஞாயிறு நான் எங்க அத்தை பசங்களோட விளையாண்டேன். அடுத்தது கூட்டல் ஆ, சேர்ந்து வர்றது டா. டாக்கு டானா, டானானா போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் டானா காரர், அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிள். அடுத்தது நா, ஏன் கூட்டல் ஆ, சேர்ந்து வர்றது கண்ணாடி. நாங்கள் கண்ணாடி அணிகிறோம். கூட்டல் ஆ, சேர்ந்து வர்றது தானம். நம்ம தானம் தர்மம் நிறைய பண்ணணும். இந்த கூட்டல் ஆ, சேர்ந்து வருது நாக்கு. நிறைய சொல்லலாம். நான்
நாய், அதுக்கப்புறம் நாடு. நானு ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன். பா, ஏன் கூட்டல் ஆ பா பாடம். நான் பாடங்களை படித்தேன். அடுத்தது மா, கூட்டல் ஆ சேர்ந்தது மா. மாக்கு மாம்பழம். எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது யா, கூட்டல் ஆ சேர்ந்து வருது யாக்கு யானை. நான் கோயில்ல யானை பார்த்தேன், ரொம்ப பெருசா இருந்தது. அடுத்தது ரா, இர் கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது ரா. ராக்கு ராஜா ராணி. நம்ம ராஜா ராணி எல்லாம் முன்னாடி இருந்தாங்கல்ல, நம்ம கதையெல்லாம் கேட்டிருக்கோம்ல. அடுத்தது லா, ஏல் குடல் ஆ சேர்ந்து வர்றது லா. லாக்கு தாலாட்டு. என் அம்மா வந்து நான் குழந்தையில இருக்கும் போது என்னைய வந்து தாலாட்டு பாடிதான் தூங்க வைப்பாங்க. அடுத்தது வா, கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது வா. வாக்கு என்ன சொல்லணும்னா வானம். வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும். அடுத்தது லா, கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது லா. லா லாக்கு திருவிழா. நான் நிறைய திருவிழாக்கெல்லாம் போனேன், அங்க நிறைய சுவையான சாப்பாடு கொடுப்பாங்க. கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது ராக்கு புறா. புறா வந்து ஒரு அழகான பறவை. அடுத்த உரிமை எழுத்து ஏன் கூட்டல் ஆ சேர்ந்து வர்றது நான் நிறைய கணாக்கள் கண்டேன். கணாக்கானும் காலங்கள் வரிசையில உள்ள எல்லா உரிமை எழுத்துக்களையும் கடைசியா ஒரு தடவை பார்த்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.